மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருஅவையின் வரலாற்று சுவடுகள் என்னும் இந்த கலந்துரையாடலில் தமிழக திருஅவை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த வாரம் மதுரையில் எவ்வாறு கிறித்தவம் வேரூன்றியது, ராபர்ட் டி நோபிலினுடைய வருகை எவ்வாறு ஒரு புதிய திருப்பத்தை தமிழக வரலாற்றிலே உருவாக்கியது, அவர் எவ்வாறு தமிழ் மொழியை கற்று அதில் புலமை பெற்று அரிய பல நூல்களை உருவாக்கினார், இதன் வாயிலாக இந்த மண்ணிலே கிறித்தவம் எவ்வாறு பரவியது என்பதனை காண இருக்கின்றோம். இந்த இனிய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிற மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளர் பீட்டர் அவர்களையும் அருள் பணியாளர் ஜேம்ஸ் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக திருஅவை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், மதுரையில் கிறித்தவம் பரவியது. தமிழகத்தின் கடற்கரையோரங்களிலே இருந்த கிறித்தவம் உள்நாட்டிற்குள் வந்தது என்பது ஒரு புதிய பார்வையாக இருந்தது. கிறித்தவம் ஒரு புதிய திசையிலே பயணிப்பதாக இருந்தது. கடற்கரையோரங்களில், குறிப்பாக முத்துக்குளித்துறை பகுதியிலே, தூத்துக்குடி பகுதியிலே, கன்னியாகுமரி பகுதியிலே, அல்லது கேரளா மலபார் கடற்கரை என்று சொல்லப்படுகிற அந்த கடற்கரை, கொச்சின், திருவனந்தபுரம், இந்த பகுதியிலே கிறித்தவம் என்பது மேலை நாட்டு சமயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் மதுரைக்கு நுழைந்த போது அது தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டு இந்த மண்ணோடு, இந்த மக்களோடு, இந்த பண்பாட்டோடு, இந்த மொழியோடு தன்னை புதுப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் மதுரையில் சமய பணி என்பது ஒரு புதிய இலக்கினை, திசையை நோக்கி கிறித்தவம் பயணித்ததற்கான சான்று என்று நாம் கருதலாம். அன்பு தந்தை அவர்களே, திருவனந்தபுரம், தூத்துக்குடி ஆகிய இந்த முத்துக்குளித்துறை பகுதிகளில் இருந்து கிறிஸ்தவமானது மதுரைக்கு வந்தது என்று குறிப்பிட்டீர்கள். இந்த மதுரையிலே கிறிஸ்தவம் பரவ வேர்விட காரணிகளாக இருந்தவர்கள் யார்? குறிப்பாக நொபிலி அவர்கள் எப்பொழுது மதுரைக்கு வந்தார்கள் என்பதை பற்றி குறிப்பிட முடியுமா? முதல் முதலாக கிறித்தவம் கடற்கரை பகுதிகள் தாண்டி உள்நாட்டிற்குள் வந்தது என்று குறிப்பிடுகிற போது, ஆய்வுகள் அடிப்படையிலே, தரவுகள் அடிப்படையிலே, கொன்சால்வோ பெர்னாண்டஸ் என்ற இயேசு அவை துறவிதான் போர்ச்சுகீசியர்களுடைய பதிலாளாக, அதாவது வணிக உறவை முன்னிட்டும், பல்வேறு பரதவ குடும்பங்கள் மதுரையிலே குடியிருந்த போது அவர்களை, அவர்களது அருள்வாழ்வு சார்ந்த நெறிகளை கவனிக்க மதுரைக்கு வருகிறார். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நிறுவுகிறார், ஒரு மருந்தகம் நிறுவுகிறார், ஒரு கோயிலை கட்டி எழுப்புகிறார். இவ்வாறு அங்கே இருந்த கிறித்தவர்களை பராமரிப்பது என்று தொடங்கி அந்த சுற்று வட்டாரங்களிலே கிறித்தவத்தை அறிவிக்க அவர் தொடங்குகிறார். ஆனால் 1595 1606 வரை ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய முயற்சி என்பது காணல் நீராகவே இருந்தது. அவரால் அந்த பகுதியிலே கிறித்தவத்தை வேரூன்றுவதற்கு இயலாமல் போனது. பல்வேறு காரணிகள் அதற்கு இருந்தன. அதிலும் குறிப்பாக போர்த்துகீசியரை அல்லது ஐரோப்பியரை பரங்கியர் என்று அழைத்ததும், உள்நாட்டு மக்கள், அதுவும் உயர்குடியினர், அவர்களை வெறுத்து ஒதுக்கியதையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த சூழலிலே மதுரையிலே காலடி எடுத்து வைத்த மாபெரும் மனித பண்பாட்டு புரட்சியாளர், இந்த தமிழ் மண்ணுக்கு கிறித்தவத்தை அறிமுகப்படுத்தியவர், அதிலும் குறிப்பாக பண்பாட்டு மயமாக்கம் என்று சொல்லி இந்த மொழியையும், இந்த மொழி கூறுகளையும், இந்த மொழியினுடைய தன்மைகளையும், இந்த மண்ணினுடைய வளங்களையும் இணைத்து கொண்டு கிறித்தவத்தை
இந்த மண்ணிலே வேரூன்றி செய்து அதை வளர்த்தெடுத்தவர் என்பவர்தான் ராபர்ட் டி நொபிலி ஆவார். இயேசு அவை அருள் பணியாளரான ராபர்ட் டி நொபிலி 1577 இத்தாலியினுடைய வடக்கு பகுதியிலே, அதாவது மைய பகுதியை ஒட்டிய தஸ்கனி நகரத்திலே பிறந்தவர். அரச குடும்பத்தை சார்ந்தவர், அதாவது உயர்குடி பிறப்பை சார்ந்தவர். இவர் பிறந்த நகரம், அதாவது தஸ்கனி என்பது பல்வேறு புகழ்மிக்க அறிஞர்கள் தோன்றிய பகுதி. மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, கலிலேயோ, தாந்தே போன்ற மிக பெரும் ஆளுமைகள் எல்லாம் பிறந்த நகரம் தஸ்கனி. எனவே இலக்கியத்திற்கு அறிவாற்றலுக்கு மிகவும் புகழ்பெற்ற இடம். அதே போல இரண்டு திருத்தந்தையர்களும் இந்த தஸ்கனி நகரத்திலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். ராபர்ட் பெல்லார்மின் போன்ற கர்தினால்களும் இந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். இந்த சூழலிலே 18 நிரம்பிய ராபர்ட் டி நொபிலி லத்தீன் மொழியிலே, கிரேக்க மொழியிலே நூல் எழுதக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவராக இருந்தவர். இயேசு அவையிலே சேர்ந்து அருள் பணியாளராகி தமிழகத்திற்கு 1605 வருகிறார். கோவா முத்துக்குளித்துறை பகுதியிலே தமிழ் மொழியை கொஞ்சம் கற்றுக்கொண்டு மதுரைக்கு 1606 அடியெடுத்து வைக்கிறார். அங்கே ஏற்கனவே தனது பணியை தொடர்ந்து கொண்டிருந்த கொன்சால்வோ பெர்னாண்டஸோடு இணைந்து மதுரையிலே கிறித்தவத்தை பரப்புவதற்கான முயற்சியை எடுக்கிறார். அப்போதுதான் மதுரையினது பண்பாட்டு பின்னணியை, அரசியல் சூழலை, அங்கு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை, உயர்குடி மக்களுடைய ஆதிக்கத்தை, இவைகளையெல்லாம் கண்ணுற்ற அவர் ஒரு புதிய பாணியை, ஒரு புதிய போக்கினை தனது சமய பரப்பு பணி முறையாக கையாளுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பு தந்தை அவர்களே, நொபிலி அவர்கள் தன்னுடைய சமய பரப்பு பணியை முன்னெடுக்கிற பொழுது தமிழ் மொழியையும் மொழியினுடைய கூறுகளையும் உள்ளடக்கியவராக தன்னுடைய பணியை செய்தார் என்று குறிப்பிட்டீர்கள். ஒரு வெளிநாட்டவராகிய இவர் இங்கு வந்து எப்படி தமிழ் மொழியினை கற்றுக்கொண்டார், அதிலும் குறிப்பாக அந்த மொழியில் எவ்வளவு தூரம் அவரால் புலமை பெற முடிந்தது, அதற்கு என்ன காரணம், அதை குறிப்பிட முடியுமா? உயர்குடியிலே பிறந்த ராபர்ட் டி நொபிலி சிறு வயதிலிருந்தே லத்தீன், கிரேக்கம், இத்தாலி போன்ற மொழிகளிலே மிகவும் திறமை பெற்றவராக, நூல் எழுதக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவராக இருந்தார். இவ்வாறு 1606 மதுரையிலே காலடி எடுத்து வைத்தவுடன் முதலாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார். அதாவது சைவ சித்தாந்தத்திலே புலமை பெற்ற ஒரு பிராமண ஆசிரியரை அணுகி தமிழ் மொழியை முறையாக கற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்கனவே தூத்துக்குடியிலேயே அந்த மொழியை பற்றிய கொஞ்சம் அறிவு இருந்ததும், அவர் ஏற்கனவே பல மொழிகளை கற்றுக்கொண்டிருந்த அனுபவம் இருந்ததும், அவர் வெகு விரைவாக தமிழ் மொழியினுடைய ஆழத்தையும் இந்த மண்ணின் சூழல்களையும் புரிந்து கொண்டு விரைவாக கற்றுக்கொள்கிறார். தமிழ் மொழியோடு இணைந்து தெலுங்கு மொழியையும் சமஸ்கிருத மொழியையும் அவர் கற்றுக்கொள்கிறார். அது அவரது அறிவு கூர்மைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று நாம் நம்பலாம். தந்தை அவர்களே, கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக மதுரைக்கு வந்த நொபிலி அவர்கள் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் சமயத்தை பரப்புவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதை பற்றி குறிப்பிடுங்களே. மதுரை சமய பரப்பு தளம் என்றாலே போர்ச்சுகீசிய மொழியினுடைய தாக்கம் இல்லாமல், அல்லது வேற எந்த மொழியினுடைய தாக்கம் இல்லாமல், அந்த மண்ணுக்கேற்ற மொழியிலேயே பேசுவது, உரையாடுவது, சிந்தனைகளை போதனைகளாக வழங்குவது என்பது வழக்கமாக மாறுகிறது. அதுதான் ராபர்ட் டி நொபிலி எடுத்த முதல் முயற்சியாகும். போர்ச்சுகீச மொழியிலே பேசுவதை அவர் தவிர்த்து
தமிழ் மொழியிலேயே பேசுகிறார். தமிழ் மொழியிலேயே இயேசு பற்றிய சிந்தனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லுகிறார். இன்னும் குறிப்பாக தனது வாழ்விலேயும் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். தனது கருப்பு அங்கியை கலற்றிவிட்டு இந்த மண்ணுக்குரிய உடைக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார். இந்த மண்ணுக்கேற்ற உணவு முறைகளை வழக்கங்களை அவர் பின்பற்ற தொடங்குகிறார். இவ்வாறாக கொன்சால்வஸ் அவர்கள் எந்தெந்த தளங்களிலெல்லாம் அவரது பணியை அவரது பார்வையை கூர்மைப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதனை ஆய்வு செய்தவராக அந்தந்த தளங்களையெல்லாம் புதிய பார்வையோடு ஒரு தெளிவோடு இலக்கு தெளிவோடு அதிலும் குறிப்பாக இயேசு அவை தலைவர் அவருக்கு ஊட்டிய அந்த உற்சாகத்தோடு தனித்து செயல்பட இந்த போர்ச்சுகீசிய அடையாளங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிற பாணியிலேதான் இவருடைய அணுகுமுறை இருந்ததை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பு தந்தையவர்களே, கிறிஸ்தவ சமயம் என்றாலே அது பரங்கி மார்க்கம் அல்லது பரங்கி குலம் என்கிற ஒரு அடையாளம் இருந்தது, அதுதான் தடையாக இருந்தது என்பதையும் நாம் கண்டறிந்திருக்கிறோம். நொபிலி அவர்கள் இந்த அடையாளத்தை எப்படி உடைத்தெறிந்தார் என்பதை விளக்க முடியுமா? ராபர்ட் டி நொபிலி மதுரைக்கு வந்தவுடனேயே அவர் கொன்சால்வெஸினுடைய வாழ்க்கை, அதாவது போர்ச்சுகீசியம் சார்ந்த வாழ்க்கை, கருப்பு அங்கி, இவர் பரங்கியர் என்ற பார்வை, தாழ்த்தப்பட்டவர்களோடு அல்லது மற்ற வகைகளிலே காலணி அணிவது, இறைச்சியை உண்பது, மதுபானங்களை அருந்துவது என்பதிலெல்லாம் இருந்து எப்படி தன்னை விலக்கிக் கொள்வது என்கின்ற சிந்தனையிலே பரங்கி மார்க்கம் என்ற முத்திரையை அவர் உடைத்தெறிய விரும்பினார். தான் ஒரு பரங்கி அல்ல, ரோமையிலிருந்து வந்திருக்கிற ஒரு அறிஞர், தத்துவ போதகர் என்பதனை மட்டும் அவர் முன்வைக்கிறார். இதன் விளைவாக கருப்பு அங்கியை கலற்றி விட்டு காவி உடைக்கு அவர் மாறுகிறார். தமிழ் பண்பாட்டினுடைய உடையை அவர் எடுத்துக்கொள்கிறார். சந்தனம் இட்டுக் கொள்கிறார். காதிலே கடுக்கன் அணிந்து கொள்கிறார். தோல் செருப்பினை அகற்றிவிட்டு மரக்கட்டை செருப்பை அணிந்து கொள்கிறார். பூநூல் அணிந்து கொள்கிறார். அந்த பூநூலிலே சிலுவையை அவர் இணைத்துக் கொள்கிறார். சந்தனத்தை தீட்டியவராக என்ற பாணியிலே தன்னை இந்த பண்பாட்டுக்கு உகந்தவராக, அந்நியர் அல்ல, காவி உடையிலே ஒரு வெள்ளைக்காரர் என்று சொல்லி, நான் ரோமையிலே பிறந்த உயர்குடி என்கின்ற விதத்திலேயே தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இதன் விளைவாக தனது உணவு பழக்க வழக்கத்தை அவர் மாற்றி அமைக்கிறார். போர்ச்சுகீசிய மொழியிலே பேசுவதை அவர் தவிர்த்தார். தமிழ் மொழி அல்லது தெலுங்கு அல்லது சமஸ்கிருதம் இந்த மொழிகளை கொண்டே மக்களோடு அவர் உரையாடத் தொடங்கினார். இதனால் கிறித்தவத்தை பற்றிய ஒரு புதிய பார்வையை, தெளிவை மக்களுக்கு ராபர்ட் டி நொபிலியால் வழங்க முடிந்தது. அன்பு தந்தை அவர்களே, மதுரைக்கு சமயப்பணி ஆற்றுவதற்காக வந்த முதல் அருட்பணியாளர் கொன்சால்வோ பெர்னாண்டோ என்று குறிப்பிட்டீர்கள். அவருக்கும் ராபர்ட் டி நொபிலிக்கும் இடையேயான உறவு எப்படி இருந்தது என்பதை தெளிவுபடுத்துங்களே. ராபர்ட் டி நொபிலி இளமை துடிப்போடு இருந்தவர். கொன்சால்வஸ் பெர்னாண்டோ வயது முதிர்ந்தவர். அதிலும் குறிப்பாக இராணுவ வீரராக இருந்து பிறகு அவர் இயேசு சபையினது அருள் பணியாளராக மாறி வந்தவர். ஆக இந்த வயது வித்தியாசம் என்பதும், இரண்டாவதாக போர்ச்சுகீசிய நடை உடை பாணிகளிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தவராக கொன்சால்வஸ் பெர்னாண்டஸ் இருந்தபோது ராபர்ட் டி நொபிலி இந்த முறையை தனது வாழ்விலிருந்து விலக்கிவிட அவர் முயற்சி எடுக்கிறார். ஒரே இல்லத்தில் வாழ்ந்த கொன்சால்வஸ் பெர்னாண்டஸும் ராபர்ட் டி நொபிலியும் தனது பழக்க வழக்கங்களிலே வேறுபாடுகளை வெளிப்படுத்தினர். மேசை நாற்காலியில் அமர்ந்து கொன்சால்வஸ் உணவு அருந்துவார்.
ராபர்ட் டி நொபிலியோ தரையில் அமர்ந்து உணவு அருந்துவார். அவர் புலால் உணவை அருந்தினால் இவர் சைவ உணவை அருந்துவது, வாழை இலையில் உண்பது என்று அந்த உணவு பழக்க வழக்கம் அந்த நடைமுறைகளிலே சிறிய வித்தியாசம் ஏற்பட்டது. இதையெல்லாம் குறித்து ஜீரணிக்க முடியாத கொன்சால்வஸ் பெர்னாண்டஸ் மேலதிகாரியிடம், மலபாரிலே இருந்த இயேசு அவையினது தலைமை அதிகாரியிடம் இதையெல்லாம் தெரிவிக்கிற போது, அங்கிருந்த அருள்பணியாளர், தலைமை அருள்பணியாளர் ராபர்ட் டி எடுத்த முயற்சியை பாராட்டுகிறார். அவரது விருப்பப்படி அந்த மண்ணிலே கிறித்தவத்தை பரப்புவதற்கு பண்பாட்டு மயமாக்கத்தை முன்னெடுக்கிறார். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள், அவருக்கு நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று மேலிருந்து ஆணை வருகிறது. ஆதலால் கொன்சால்வஸ் ஒதுங்கிக் கொள்கிறார். ராபர்ட் டி நொபிலி இன்னும் துணிவோடு, இன்னும் ஆர்வத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு தனது பண்பாட்டு மயமாக்க வாழ்விலே தனி இல்லம் அமைக்கிறார். அந்த தனி இல்லத்திலே ஒரு சன்னியாசியை போல உடை உடுத்தியவராக ஒருவேளை உணவு, அதுவும் சைவ உணவு, புலால் உணவை நீக்குவது, ஆழ்ந்த தியானத்திலே இருப்பது, மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை அறிவுரை வழங்குவது, எல்லா நேரமும் மக்களை சந்திப்பது இல்லை. இவர் மக்களை சென்று சந்திப்பதில்லை, மாறாக மக்கள் இவரை எப்போது சந்திக்க முடியும் என்று காத்து கிடக்கிற சூழ்நிலையை உருவாக்குகிறார். இவ்வாறு ஒரு சன்னியாசியாக, ஒரு தத்துவ போதகராக, மக்களுக்கு நற்செய்தியை வழங்குகிற குருவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அத்தகைய ஆளுமைக்கு தன்னை உருவாக்கிக் கொள்கிறார். இவ்வாறாக ராபர்ட் டி நொபிலி தான் ஒரு பரங்கி அல்ல. அந்த பரங்கி என்ற அடையாளத்தை போர்ச்சுகீசியர், ஐரோப்பியர், இந்த பண்பாட்டை மதிக்காதவர் என்ற நிலையெல்லாம் அவர் துடைத்திருக்கிறார். இதனால்தான் ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் பார்க்கின்றார்கள். அதாவது நீண்ட காவி உடை, உடலை போர்த்திய துண்டு, வெள்ளை தலைப்பாகை, நெற்றியில் சந்தனம், காதில் துளை, வலக்கையில் மூங்கில் கோல், நெஞ்சில் பூநூல் என்னும் தோற்றத்துடன் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டவராக, அதிகம் பேசாதவராக, யாரும் எளிதில் இவரை அணுக முடியாதவராக, தனது இல்லத்திலே சற்று உயரமான மேடையை அமைத்து சிவப்பு கம்பளம் விரித்து அதில் உட்கார்ந்த நிலையிலே தியானம் செய்பவராக என்று போர்ச்சுகீசிய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உணவு முறைகளை எல்லாம் தவிர்த்து இந்திய பண்பாடு, தமிழ் பண்பாடு, ஒரு சன்னியாசி, ஒரு துறவிக்குரிய பண்பாட்டை இவர் எடுக்கிறார். மக்கள் திரளாக வந்து அவரை சந்திக்க வருகிறார்கள். அவரோடு பேச முடியவில்லையே என்று வருத்தத்தோடு திரும்பி சென்றவர்கள் இருக்கிறார்கள். சரளமாக இவர் தமிழ் பேசுவதை கண்டு வியப்புற்ற மக்கள் கிறித்தவத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றனர். என மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த வாரம் திரு அவையின் வரலாற்று சுவடுகள் என்னும் இந்த கலந்துரையாடலில் தமிழக திரு அவை வரலாற்றிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மதுரையில் கிறித்தவம் வேரூன்றியது எவ்வாறு, அதற்கு முதல் புள்ளி வைத்தவர் ராபர்ட் டி நொபிலி, அவருடைய அயராத முயற்சியால், ஈடுபாட்டால் எவ்வாறு கிறித்தவம் மதுரையில் கால் பதித்தது, அவர் எவ்வாறு தன்னை ஒடுக்கிக் கொண்டு தனது இயல்பான வாழ்க்கையெல்லாம் துறந்துவிட்டு இந்த மண்ணுக்கேற்ற உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் என மாற்றிக்கொள்கிறார். ஐரோப்பியர்கள் மீது, அதாவது போர்ச்சுகீசியர் மீது இருந்த பரங்கியர் என்ற அந்த இழிவான பெயரை நீக்க எவ்வாறெல்லாம் தன்னை தகவமைத்து கொண்டார், பண்படுத்தி கொண்டார், பக்குவப்படுத்தி கொண்டார் என்று பார்த்தோம். இவ்வாறு இந்த இயேசு அவையினது
அருள் பணியாளர் ராபர்ட்டி நொபிலி தனது கடினமான துறவு வாழ்வின் மூலம் மதுரையிலே தமிழகத்தினுடைய மைய பகுதியிலே கிறித்தவத்தை வேர்விட்டு வளர செய்தார். இந்த கலந்துரையாடலில் பங்கெடுத்த அருள் பணியாளர் பீட்டர் அவர்களுக்கும் அருள் பணியாளர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் நேயர்கள் உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.